ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்தேறும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையை அமையலாமா இன்றைய வரன்களை பார்ப்போம். பெயர் பிருந்தா, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி துலாம், ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல சோழிய வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சமாதானம் சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்குது, ஒரு அரை ஏக்கர் வந்து நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா வந்து தவறிட்டாங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. ஸோ இவங்களுடைய அண்ணா தான் இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய கணவர் வந்து பயங்கரமாக குடிச்சே இவங்களை விட்டுட்டு வேறு வேறு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க வந்து தனிமையில் தான் வசிக்கிறதாகவும், இவங்களுடைய அண்ணா தான் அப்பப்போ வந்து இவங்களுக்கு வீட்டுக்கான பொருள்லாம் வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ குழந்தைய வச்சுட்டு தனிமையில் வசிக்கிறதுனால இவங்களுடைய அண்ணாவே பார்த்து இவங்களுக்கு இப்போ மறுமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல ஒழுக்கமானவராக வேணும். மறக்கூடியவருக்கும் திருமணமாய் குழந்தை இருந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோடய தங்கச்சியை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்தவரின் பேர் பார்த்தீங்கன்னா பிரியா, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல சோழிய வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க மளிகை கடைக்கு வந்து வேலைக்கு போய்ட்டுருக்காங்க, ஹோல்சேல் மளிகை கடைக்கு. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. வாடகை வீட்டில் தான் வசிக்கிறதாகவும், இவங்களுடைய அப்பா அம்மா எல்லாருமே கூலி வேலைக்கு தாங்க போகிறாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 அக்காங்க. ஸோ அதனால் அக்காங்களுக்கெல்லாம் இப்போ தான் திருமணம் பண்ணி கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து பெருசாக நகை போடுற அளவுக்கு வசதி, எந்த ஒரு சீர்சனத்தில் செய்கிற அளவுக்கு வசதி இல்லைங்க. ஸோ அதனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத மணமகனாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து மாதம் ஒரு 12,000 ரூபா சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. மணமகன் ஓரளவு படிச்சிருந்தாலும் ஓகே, படிக்கலனால கூட ஓகே தாங்க. கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சம்மதம். குறிப்பாக வந்து எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருந்தால் மட்டும் போதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்று இலவச வரங்களை உடனுக்குன்னே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.